வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் துபாய் அபுதாபி பயணம் மகத்தான வெற்றி பயணம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் துபாயில் 6 முக்கிய நிறுவனங்களுடன் 6,100 கோடியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் மேலும் இதன் மூலம் 14,700 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னை வந்தனை திட்டத்தின் கீழ் பேர்கால பயனாக 2வது பெண் குழந்தைக்கு 6,000 வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு தினத்தை ஒட்டி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பொதுத்துறை ஊழியர்கள் இன்று 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அல்ஜிக்கு வடக்கே 186 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை 7:29 மணியளவில் 4.3 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 18 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று துபாய் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்ப உள்ளார். மேலும் இதனைத் தொடர்ந்து டெல்லியில் மார்ச் 31ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார். தமிழகத்தில் இன்று 60% வரை பேருந்துகள் இயக்க அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் அழைப்புகளில் வரும் கொரோனா விழிப்புணர்வு காலர் டியூனை ரத்து செய்ய மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் பொருட்களை வீட்டிற்கே டெலிவரி செய்யும் புதிய திட்டத்தை பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மான் சிங் அவர்கள் அறிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற இருக்கும் நீலகிரி கோடை விழாவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த 10 மாதத்தில் மின்வாரியத்திற்கு சுமார் 2,200 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தையொட்டி கேரளாவில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் ஏரியில் வாட்டர் சைக்கிள் படகு அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனில் மருத்துவம் படித்து வந்த இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு ரஷ்ய மருத்துவ பல்கலைக்கழகங்கள் உதவ முன்வந்துள்ளன. மேலும் மருத்துவ படிப்பை தொடர விரும்பும் மாணவர்கள் நடப்பு செமஸ்டருக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள கோயம்பேடு மேம்பாலத்தின் கீழ் சுமார் 82 லட்சம் மதிப்பில் மக்களை கவரும் விதமாக செயற்கை நீரூற்று அமைக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அரசு பெண் ஊழியர்கள் சிறப்பு தற்செயல் விடுப்பாக 21 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளலாம் என்று அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 5 கிலோ உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கும் திட்டம் மார்ச் மாதம் வரை வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இத்திட்டமானது செப்டம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரும் கல்வியாண்டில் MBA, MCA, ME உள்ளிட்ட படிப்புகளில் சேர டான்செட் நுழைவுத் தேர்விற்கு வருகின்ற மார்ச் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 18ஆம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 6ஆம் தேதி மீண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று உள் தமிழக மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,368 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 72.40 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.